அழைக்கிறான் மாதவன். குருவே சரணம். என்னோட பேர் கார்த்திகேயன். நான் சென்னை மேடவக்கத்திலேருந்து பேசுகிறேன். நான் அழைக்கிறான் மாதவன் யூடியூப் சேனலை கடந்த ஒரு வருஷமாக ஃபாலோ பண்ணிருக்கேன். இதுக்கு முன்னாடி எத்தனையோ பேர் வீடியோஸ் எல்லாம் பார்த்துருக்கேன். பட் திருமாறன் சார் வீடியோஸில் இருக்கிற ஒரு கிளாரிட்டி, ஒரு ஃப்ரெஷ்னஸ் நான் எங்கேயுமே பார்த்ததில்லை. அதுக்கப்புறம் அவரோட வீடியோஸ்க்கு ஒரு நான் ஃபேன் ஆகிட்டேன். பர்சனலாக எனக்கு ஒர்க்கில் வந்து நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்தது. அப்போ தான் அவருடைய சோடச கலை நேரம் யூடியூப் வீடியோவாக பார்க்க ஆரம்பித்தேன். அவர் சொன்ன மாதிரியே ஃபாலோவும் பண்ண நல்ல ரிசல்ட்ஸ் என்னால் பார்க்க முடிஞ்சது. அப்புறம் அவர் கிரிவலம் போகிற பிக்சர்ஸ் எல்லாம் அப்பப்போ ஷேர் பண்ணிகிட்ருப்பார் யூடியூப் கம்யூனிட்டி பிளேஸில். அதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகி வாய்ப்பு கிடைக்கும் போதெல்லாம் நானும் போக ஆரம்பித்தேன். அவர் சொன்ன திதி தெய்வதை வழிபாடும் பண்ண எனக்கு அது பண்ண ஆரம்பிச்சிலேருந்து நல்ல ஒரு தெளிவு கிடைச்சது மனசில். ஸோ இந்த ஆடியோ கேட்குற எல்லாருக்கும் என்னோடய சஜஷன் என்ன அப்படின்னா, அவருடைய அட்வைஸை முடிஞ்ச அளவுக்கு ஃபாலோ பண்ணுங்கள். நல்ல ரிசல்ட்ஸ் உங்களால் பார்க்க முடியும், கொஞ்ச நாள்லேயே பார்க்க முடியும். நன்றி. குருவே சரணம். எல்லோருக்கும் வணக்கம். பல பேர் வந்து இந்த தியானம் சம்மந்தப்படுத்தி பல விஷயங்கள் கேட்டுட்ருக்கிறீங்க. எனக்கு ரொம்ப நான் பேசிக்கான ஒரு ஸ்டேஜில் தான் இருக்கேன். எனக்கு மெடிடேஷனாக என்னன்னே தெரியாது, ஆனால் அதை நான் கற்றுக்கணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொல்லி இன்னும் பல பேர் வந்து இன்டர்நெட்டில் சர்ச் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை வந்து நம்மளுக்கு மெசேஜ் பண்ணுறதா இருக்கட்டும், பல பேருக்கு இந்த ஆர்வம் என்பது இப்போ ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குது மெடிடேஷன் பண்ணணும் அப்படின்றது. ஏன்னா அந்த விழிப்பு நிலை ஏற்பட்டிருக்கு, மெடிடேஷனை பற்றின விழிப்பு நிலை ஏற்பட்டிருக்கு. அதனால் பல பேர் இதில் பயிற்சி பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு ஒரு 9 டிப்ஸ் நான் வந்து மெடிடேஷன் ரிலேட்டடாக கொடுக்க போகிறேன். இந்த 9 டிப்ஸை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே ஆரம்ப கட்டத்தில் இப்போ நீங்கள் இப்போ தான் நான் ஸ்டார்ட் பண்ண போகிறேன் அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ளதாக இருக்கும். ஃபஸ்ட்டு விஷயம் என்ன அப்படின்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவது. இந்த பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது நான் ஆல்ரெடி நான் சொல்லியிருக்கேன். பிரம்ம முகூர்த்தத்தில் எழுவதால் ஏற்படக்கூடிய மாற்றங்கள் என்ன வாழ்க்கையில் அப்படின்னு சொல்லி ஒரு 21 டேஸ்லாம் கொடுத்துருந்தேன். அதை பயன்படுத்தி அந்த 21 நாளில் உங்களோட வாழ்க்கை மிகப்பெரிய லெவல்லாம் மாறிச்சு. அவங்களுக்கு நம்ம சில பேர் வந்து அதை கண்டினியூ பண்ணி அதை கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு வந்து நம்ம கிவ் அவே கிஃப்ட்லாம் வந்து கூட ப்ரெசென்ட் பண்ணியிருக்கோம். அவங்களோட வாழ்க்கையை மிகப்பெரிய ஒரு மாற்றத்துக்குள்ளே கொண்டு போச்சு. ஏன்னா அந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் எந்திரிச்சு அவங்க தியானம் பண்ணும்போது அவங்களோட வாழ்க்கை நிச்சயமாக மாறும். ஸோ நீங்கள் ஒரு பிகினராக இருக்கிறீங்க அப்படின்னும் போது ஃபஸ்ட்டு ஒரு விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். பிரம்ம முகூர்த்த நேரம் என்பது என்ன அப்படின்னா, விடியற்காலை ஒரு 3 to 4 அப்படின்னு கூட நீங்கள் வச்சுங்க. ரொம்ப மெயினான டைமிங் என்னென்னா 3:20 to 3:45 வரைக்கும் மிகப்பெரிய ஒரு நல்ல ஒரு டைமிங். இந்த நேரத்தில் அந்த ஒரு 20-25 நிமிஷத்தில் உங்களுக்கு மிகப்பெரிய அபரிவிதமான ஒரு சக்தி உங்களுக்கு உள்ள இயங்கும். அப்போது ஃபஸ்ட் விஷயம் நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சிடணும். செகண்ட் விஷயம் என்னென்னா, டேக் பாத். அதாவது அந்த நீங்கள் ஒரு 3 நீங்கள் எந்திரிச்சிங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு 10 நீங்கள் ஃப்ரெஷ்அப் ஆகிறதுக்கு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கனாலும் 15 ஒரு 3:15, 3:20 அந்த மாதிரி ஆகிடும். அந்த டைமில் நீங்கள் போய் தியானத்தில் உட்காரதுக்கு டைம் கரெக்டாக இருக்கும். அப்போ காலையில் எந்திரிச்சு நீங்கள் குளிக்கிறது அவ்வளோ அவசியமாக இருக்குது. பச்சை தண்ணியாக சுடு தண்ணியா அப்படின்னு கேட்டிங்கன்னா சீதோஷண நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. நீங்கள் சுடு தண்ணியிலலாம் காலைல குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அங்கே இருக்கக்கூடிய அந்த வெதருக்கு எந்த தண்ணி கரெக்டாக இருக்குமோ அங்கே இருக்கக்கூடிய அந்த பிளெயின் வாட்டர் தான் கரெக்டாக இருக்கும். நீங்கள் சுடு தண்ணியில் குளிக்கணுன்ற அவசியம் கிடையாது. அந்த சீதோஷண நிலைக்கு ஏற்றாறு போல் அந்த நீரில் நீங்கள் குளிக்கும்போது தான் உங்கள் உடலில் நல்ல ஒரு மாற்றம் கொடுக்கும். உடலில் பிரச்சனைகள் இருந்தாலும் தீரும். நீங்கள் காலையில் எந்திரிச்சு சுடு தண்ணியில் தான் குளிப்பேன் அப்படின்னா அது அவசியம் கிடையாது. இப்போ ஃபஸ்ட்டு விஷயம் பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிக்கிறது. ரெண்டாவது விஷயம் குளிக்கிறது. மூணாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் எந்திரிச்ச உடனே போய் குளிச்சுட்டு வந்துட்டு ஒரு கம்ஃபர்ட்டான ஒரு இடத்துல உட்காரணும். ஏன்னா இப்போ நீங்கள் குளிச்சுட்டு வந்துட்டு திரும்ப வந்து பெட்டில் நீங்கள் உட்காடுறீங்க அப்படின்னா ஆல்ரெடி அது ஒரு தூக்கத்துக்கான ஒரு வைபில் இருக்கும். நீங்கள் அங்கே போய் உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு தூக்க கலக்கத்துக்குள்ளே தான் திரும்ப கொண்டு போகுமே தவிர உங்களை வந்து ஒரு விழிப்புத்தன்மையில் வச்சுருக்காது. அப்போ நீங்கள் எந்த மாதிரி ஒரு இடத்த பயன்படுத்தலான்னா பூஜை அறையை பயன்படுத்தலாம். அதே மாதிரி இன்னும் சில பேர் என்னென்னா உட்காடுறேன் ஆனால் கொசு கடிக்குது அப்படின்னு சொல்லி சொல்லுவீங்க. அதுவும் ஒரு கம்ஃபர்ட்டாகவே உங்களுக்கு இருக்காது. அப்போது ஒரு ரூம் க்ளோஸ் பண்ணக்கூடிய ஏதாவது ஒரு ரூம் இருந்துச்சுனாலோ உங்களை டிஸ்டர்ப் பண்ணாத அளவுக்கு ஏதாவது இருந்துச்சுனாலோ அந்த ரூம்குள்ளே நீங்கள் தாராளமாக உட்காரலாம். ஸோ ரொம்ப அவசியமான ஒரு விஷயம் என்னென்னா கம்ஃபர்ட்டான பிளேஸை சூஸ் பண்ணுறது தான் மூணாவது விஷயம். அப்போ நாலாவது விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் உட்காரக்கூடிய போஸ்டர். அதாவது நீங்கள் எப்படி உட்காடுறீங்க. பல வகையான சிட்டிங் பொசிஷன்ஸ் இருக்குது. ரொம்ப மெயினாக நீங்கள் பயன்படுத்திக்கலாம் எது அப்படின்னா பத்மாசனம் பயன்படுத்திக்கலாம். இதெல்லாம் உங்களுக்கு தெரியலன்னா நெட்டில் நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள். பத்மாசனம் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா அர்த்த சித்தாசனம் பயன்படுத்திக்கலாம், அப்படி இல்லைனா சாப்பாட்டு ஆசனம் சொல்லி சொல்லுவாங்க. நம்ம சமணங்கால் போட்டு உட்காந்து சாப்பிடுவோம்ல,
அதை சாப்பாட்டு ஆசனம் சொல்லுவாங்க, நீங்கள் அதை வேணாலும் பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லைன்னா சுகாசனம் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. உங்களுக்கு எந்த அந்த சுகமாக இருக்குதோ, அந்த ஆசனம் சுகமாக இருக்கோ, ஈஸியாக கம்ஃபர்டபுளாக இருக்கோ, அந்த ஆசனத்தை நீங்கள் தாராளமாக பயன்படுத்திக்கலாம். அஞ்சாவது விஷயம் என்னென்னா, சில பேர் சொல்லுவாங்க கண் மூடி பண்ணணும், சில பேர் என்ன சொல்லுவாங்கன்னா கண் திறந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் இருக்கக்கூடியவங்க கண் மூடி தாராளமாக பண்ணலாம். சில பேர் சொல்லுவாங்க கண்மூடி செய்யும் தியானம் மண்மூடி போகும் அப்படின்லாம் சொல்லி சொல்லுவாங்க. அதெல்லாம் சில வேற ஒரு காரணங்கள், அது வேற ஒரு பழமொழியாக கூட இருக்கலாம். நீங்கள் அதுக்குள்ளேயே போகாதீங்க. கண்மூடி நீங்கள் பண்ணீங்கன்னா மாற்றம் நிச்சயமாக உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா நீங்கள் ஆரம்ப கட்டத்தில் நீங்கள் கண் திறந்து பண்ணும்போது உங்களோட எண்ணங்கள் மற்ற விஷயங்கள் மீதே போக ஆரம்பிக்கும், உங்களால் கான்சன்ட்ரேட் பண்ண முடியாது. அப்போது அந்த சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துட்டு கண் மூட வேண்டியது ஐந்தாவது டிப்ஸ். அப்போ ஆறாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, முத்திரை அப்படின்றது ரொம்ப ரொம்ப அவசியம். இப்போ ஒரு ஒரு விரல்களை நம்ம தொடும்போதும் ஒரு விரல் ஒரு விரல் கூட சேரும்போது சில வாயு மாற்றங்கள் ஏற்படும். அப்போது நம்ம தியானத்தில் எந்த முத்திரை பயன்படுத்தணும் அப்படின்னா சின்முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சில பேருக்கு நல்ல பரிச்சயமான ஒன்றாக தான் இருக்கும், கேள்விப்பட்டிருப்பீங்க. தியானத்தில் இல்லாதவங்களும் இந்த முத்திரை நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. இல்லை இப்போ தான் ஆரம்ப கட்டத்தில் நான் தியானத்துக்குள்ளேயே நான் பயிற்சி பண்ணுறதுக்கு வரேன் அப்படின்னா அவங்களும் இந்த இதை நீங்கள் தெரிஞ்சுங்க. தியானத்தில் பயன்படுத்தக்கூடிய முத்திரை என்ன அப்படின்னா மெயினான முத்திரை சின்முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த கட்டை விரலும் இந்த ஆள்காட்டி விரலும் வந்து ஒன்றாக இணைச்சு இப்படி வச்சு இந்த மூணு விரலும் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இதுதான் வந்து சின்முத்திரை அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. இந்த ரெண்டு கையிலையுமே வந்து நீங்கள் இதை பிடிச்சிக்கிட்டு உங்களோட துடையில் நீங்கள் வச்சுக்கலாம். நீங்கள் எப்படி உட்காந்துருக்கீங்களோ அப்படி உட்காந்துட்டு இந்த சின்முத்திரை இப்படி பிடிச்சிட்டு நீங்கள் இப்படி உட்காந்துக்கலாம், கண் மூடி இருப்பீங்க. ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வைக்க வேண்டிய முத்திரை. இது வந்து ஆறாவது டிப்ஸ். சின்முத்திரை பிடிச்சதுக்கப்புறம் இந்த ஏழாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும். ஏன் அந்த முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும்னா, இப்போ நீங்கள் ஆரம்ப மெடிடேஷன் பிகினர்ஸ்க்கு வந்து இது சொன்னால் உங்களுக்கு புரியாது. முதுகு எல்லாத்துக்குமே வந்து ஆரம்பம் வந்து இந்த மெடிடேஷனில் முதுகுத்தண்டு வழியாக தான் சில அந்த ஆற்றல் ஏறி இந்த சகசரா அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கபாலத்துக்கு வந்து போகும். அதனால முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக இருக்கணும், அந்த இடத்துல எனர்ஜி ட்ராவல் பின்னாடி இருக்கும். அப்போ நீங்கள் முதுகுத்தண்டு நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக வைக்காமல் நீங்கள் இப்படி குனிஞ்சு உட்காந்துட்டு இருந்தீங்க அப்படின்னா அந்த எனர்ஜி ஃப்ளோ வந்து கரெக்டாக இருக்காது. இப்போ முதுகுத்தண்டு இப்படி ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும்போது உங்களுக்கு அந்த எனர்ஜி ஃப்ளோ கரெக்டாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஏழாவது டிப்ஸ். அப்போது எட்டாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்று. இப்போ நம்ம எப்படி பண்ணிட்டு வந்தோம் அப்படின்றது இது எல்லாமே வந்து ஒரு பேஸு. இப்போ தான் வந்து நம்ம பயிற்சிக்குள்ளே போக போகிறோம். ஆரம்ப கட்டத்தில் எவ்வளவோ வந்து பயிற்சிகள் இருக்குது. ரொம்ப முக்கியமான பயிற்சி எது சொல்லுவாங்கன்னா, மூச்சை நீங்களே ஏற்றி நீங்களே இறக்கணும். எப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக அந்த மூச்சு தானே போயிட்டு வந்துட்டுருக்கு, தானே போகுது, தானே வந்துட்டுருக்கு. அந்த மூச்சை உங்களோட கண்ட்ரோலில் எடுத்து டீப்பாக இன்ஹேல் பண்ணணும், டீப்பாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். எந்த அளவுக்கு டீப்பாக நீங்கள் இன்ஹேல் பண்ணுறீங்களோ அதை விட டீப்பாக எக்ஸ்ஹேல் பண்ணணும். அதாவது மூச்சை எந்த அளவுக்கு ஆழமாக உங்களால் உள்ள இழுக்க முடியுதோ அதை தாண்டி ஆழமாக பொறுமையாக மூச்சை ஸ்லோ டவுன் பண்ணி நீங்கள் அந்த மூச்சை வந்து நீங்கள் வெளியிடணும். அப்படி நீங்கள் வெளியிடும்போது என்ன ஆகும்னா, அந்த மூச்சு பொறுமையாயிடுச்சுனாலே மனசில் மாற்றம் ஏற்பட ஆரம்பிச்சிடும். மனசுக்கும் மூச்சுக்கும் ரொம்ப சம்மந்தம் உண்டு, ரெண்டுமே கிட்டத்தட்ட அப்படியே ஒன்றாக இணைஞ்சிருக்கக்கூடிய ஒன்று தான். அங்கே மனம் அங்கே மூச்சு மாறிடுச்சு அப்படின்னா இங்கே மனம் மாறிடும். அப்போது எப்படி இரு பண்ணணும் அப்படின்னா, நான் பண்ணுறதை நீங்கள் நல்லா வாட்ச் பண்ணிங்க. சின்முத்திரை பிடிச்சிருக்கிறீங்க, கண்மூடி உட்காந்துருக்கிறீங்க, நல்ல ஒரு முதுகுத்தண்டு ஸ்ட்ரெயிட்டாக உட்காந்துருக்கிறீங்க, நல்ல ஒரு சிட்டிங் பொசிஷனில் உட்காந்துருக்கீங்க அப்படின்னா எங்கேயும் நீங்கள் மூச்சை இழுத்து ஹோல்டு பண்ண வேண்டாம், திரும்ப மூச்சை விட்டுட்டு திரும்ப ஹோல்டு பண்ண வேண்டாம். நான் சொல்கிறது மட்டும் ஃபாலோ பண்ணிங்க. டீப்பாக இன்ஹேல் பண்ணுறீங்க, இந்த வீடியோ அப்படின்றதுனால நான் ரொம்ப நேரம் உங்களால் பார்க்க முடியாது. நான் பொறுமையாக கொஞ்சம் ஸ்பீடாக பண்ணேன். இன்னும் நல்லா டீப்பாக வந்து எக்ஸ்ஹேல் பண்ணலாம். எவ்வளோ டீப்பாக நம்ம இன்ஹேல் பண்ணுறோமோ அதை விட நல்லா டீப்பாக எக்ஸ்ஹேல் பண்ணலாம். இப்படி பண்ணும்போதே ஒரு 20 மினிட்ஸ் நீங்கள் பண்ணணும் டெய்லியும், ஒரு 20 to 30 மினிட்ஸ். இது வந்து ஒரு ஃபஸ்ட்டு ஒரு 15 டேஸ்க்கு நீங்கள் இதை பண்ணுங்கள். மூச்சை உள்ளே இழுத்து திரும்பவும் வெளிவிடுறது வந்து ஒரு 15 டேஸ் பண்ணுங்கள். ஸோ இதுதான் வந்து எட்டாவது டிப்ஸு. ஒன்பதாவது டிப்ஸ் என்ன அப்படின்னா, அடுத்த 15 நாளைக்கு வந்து தாட்ஸை கவனிக்கிறது மட்டும் இருக்கணும். எப்படின்னா நீங்கள் கண்மூடி, நான் சொன்ன எல்லா மேட்டருமே சேம் தான். இந்த எட்டாவது டிப்ஸை மட்டும் நீங்கள் தூக்கிட்டு அந்த இடத்துல வந்து இந்த ஒன்பதாவது டிப்ஸை நீங்கள் ஆட் பண்ணிங்க. என்னென்னா, கண்மூடுறீங்க, அதே சின்முத்திரையை பிடிக்கிறீங்க, அதே சிட்டிங் பொசிஷனில் உட்காடுறீங்க, ஓடக்கூடிய எண்ணங்களை நீங்கள் வாட்ச் பண்ணணும். என்ன எண்ணம் வருது, வரக்கூடிய நெகட்டிவ் தாட்ஸை நீங்கள் விட்டுருங்க. அந்த எண்ணம் என்ன அப்படின்னா,
அது சும்மா உங்களை பயமுறுத்துறதுக்காக ஏதோ ஒரு எண்ணத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருக்கும். உங்களோட மனம் எதை எதெல்லாம் பார்த்துருக்கோ, உங்களோட கண் எதை எதெல்லாம் பார்த்துருக்கோ, அதுக்கு தகுந்தாற் போல அந்த தாட்ஸ் என்பது வந்துகிட்டே தான் இருக்கும். நீங்கள் இருக்கக்கூடிய சூழலுக்கு ஏற்றார் போல அந்த தாட்ஸ் என்பது வந்துகிட்டே தான் இருக்கும். அதை நினச்சி நீங்கள் வருத்தமே பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. திங்கிங் வேற, தாட்ஸ் வேற. ஒரு தாட் வந்த உடனே ஆமா இல்லை அப்படி இல்லை இப்படி இல்லைன்னு சொல்லிட்டு நீங்கள் திங்கிங்குள்ளே போகாமல் ஜஸ்ட் அதை நீங்கள் ஓகே இந்த எண்ணம் வருதா ஓகே அதை கடந்து போகணும், அடுத்த ஒரு எண்ணம் வருதா அதை கடந்து போகணும், அடுத்து நீங்கள் அப்படி வாட்ச் என்னென்ன எண்ணம் எனக்கு நீ என்ன எண்ணத்தை தர பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி இப்போ ஒரு தேர்ட் பர்சனை நீங்கள் வாட்ச் பண்ணுறீங்களோ அதே மாதிரியே அந்த மைண்ட் எழுப்பக்கூடிய அந்த தாட்ஸ் எல்லாம் இப்போ நீங்கள் உட்காடுறீங்க சும்மா உட்காடுறீங்க என்ன எண்ணம் வருது அப்படின்னு வாட்ச் பண்ணுங்கள். வாட்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஒருத்தருக்கும் ஒரு ஒரு எண்ணம் வரும். ஓகே அந்த எண்ணத்துக்குள்ளே டீப்பாக திங்க் பண்ணி போகக்கூடாது, விட்டுருணும். ஓகே இந்த எண்ணத்தை கொடுத்தியா ஓகே இன்றைக்கி வந்து ஃப்ரிட்ஜு சரி பண்ண வராங்க ஓகே ஃப்ரிட்ஜு சரி பண்ண வராங்க, அடுத்து இல்லை காலையில் போய் தண்ணி பிடிக்கணும் ஓகே காலைல தண்ணி பிடிக்கணும், வேறு 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும் ஓகே 8 மணிக்கு ஆஃபீஸ் போகணும், வேறு இப்படி நீங்கள் வரக்கூடிய எண்ணங்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தட்டி 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 விட்டுக்கிட்டே இருந்தீங்கன்னா ஒரு கட்டத்துக்கு மேலே எண்ணமே இல்லாமல் போய் நிற்கும். ஸோ அடுத்த ஒரு 15 நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது இதுதான். ஃபஸ்ட்டு 15 நாளைக்கு இன்ஹேல் எக்ஸ்ஹேல் டீப்பாக, அடுத்த ஒரு 15 நாளைக்கு எண்ணத்தை கவனிக்கக்கூடியது. இது ரொம்ப சின்ன பயிற்சின்னு நினச்சிடாதீங்க, இது மிக உயர்ந்த பயிற்சி. இது இதை நீங்கள் கடைபிடிச்சிங்கனாலே உங்களுக்கு மாற்றம் நிச்சயமாக ஒரு 48 டேஸில் ஒரு 60 டேஸில் உங்களுக்கு தெரியும். உங்களோட மனசில் எப்படி மாற்றம் ஏற்படுது, நம்மளோட லைஃப்பில் சுற்றி எப்படி மாற்றம் ஏற்படுதுன்னு உங்களுக்கு தெரியும். இன்னும் நம்ம இன்னும் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் கற்றுக்கணும் அப்படின்னா ஆல்ரெடி நம்ம அதுக்கு தான் வந்து 21 டேஸ் ஆன்லைன் கிளாஸ் லைவ் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் நம்ம பிளான் பண்ணியிருக்கோம். காலையில் 4 to 5 இந்தியன் ஸ்டாண்டர்ட் டைம் படி நடக்குது, நம்மளோட இந்திய நேரப்படி நடக்குது. அப்ராட்ல இருக்கக்கூடிய பீப்புள் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணாலும் வந்து இல்லை, ஏன்னா இப்போ இங்கே 4 to 5 மணினா இப்போ மலேசியா சிங்கப்பூர்லலாம் வந்து 2.5 மணி நேரம் நீங்கள் முன்னாடி இருப்பீங்க. இல்லைங்க என்னால் அட்டன் பண்ண முடியும் அப்படின்னா ஓகே பிரச்சனை இல்லை. இல்லைங்க நான் வந்து ஃப்ரான்ஸு யூஎஸ்ஏ இந்த மாதிரிலாம் இருக்கிறேன், என்னால் டோட்டலாக டைம் வந்து டிஃப்ரெண்ட்டான ஜோனில் இருக்கும் அப்படின்றவங்க வந்து நம்ம அன்றைக்கி நடத்தக்கூடிய அந்த கிளாஸ் வந்து ரெக்கார்ட் பண்ணியிருப்போம், அதை வந்து நம்ம டிரைவில் போடுவோம், நீங்கள் அதை நீங்கள் பார்த்துக்கலாம், அவங்களும் வந்து ரிஜிஸ்டர் பண்ணலாம். அப்போது அந்த 21 நாள் வகுப்பில் எந்தெந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும் அப்படின்னா காலை 4 to 5 நம்ம பிரம்ம முகூர்த்தத்தில் ஃபஸ்ட்டு எந்திரிக்க வச்சிடறோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 21 நாளைக்கு அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சில சேலஞ்சஸ் நம்ம கொடுப்போம். அந்த 21 நாளும் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், விஷுவலைசேஷன் இருக்கும், அதே மாதிரி சக்ரா மெடிடேஷன்ஸ் இருக்கும், மைண்ட்ஃபுல் மெடிடேஷன் இருக்கும், அதுக்கப்புறம் மந்த்ரா மெடிடேஷன் இருக்கும், இந்த மாதிரி டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும் அண்ட் சேலஞ்சஸும் இருக்கும். இது எல்லாத்தையுமே ரெகுலராக நீங்கள் பண்ணிட்டு வரும்போது உங்களோட வாழ்க்கையில் நிச்சயமாக மாற்றம் ஏற்படும். அதனால தான் இந்த 21 நாள் ஆன்லைன் லைவ் கிளாஸாக நான் பிளான் பண்ணுறேன். இல்லைனா வந்து என்னால் ப்ரீ ரெக்கார்டாக தான் உங்களுக்கு கொடுத்துட்டு போக முடியும். அப்படி ப்ரீ ரெக்கார்டாக நான் கொடுத்தனா நீங்கள் காலையில் எந்திரிக்கவே மாட்டீங்க. நீங்கள் இந்த கிளாஸில் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா நிச்சயமாக ஏதோ நம்ம பணம் கட்டியிருக்கோம் அப்படின்றதுக்காகியாவது நீங்கள் எந்திரிக்க ஆரம்பிப்பீங்க. நம்ம சொல்லக்கூடிய பயிற்சியெல்லாம் நீங்கள் ரெகுலராக ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களோட வாழ்க்கையில் பெரிய மாற்றம் ஏற்படும். இப்போ நான் சொன்ன இந்த பயிற்சியெலாம் கூட அந்த பிகினர்ஸ் மெடிடேஷனில் வரும். அப்போது நீங்கள் இந்த 21 நாள் கலந்துக்கிட்டு உங்களோட வாழ்க்கையை மாற்றுவதற்கான ஒரு வாய்ப்பை நீங்கள் ஏற்படுத்திங்க. அடுத்தடுத்து இன்னும் இந்த பிகினர்ஸ்க்கான சில மெடிடேஷன்ஸோட டிப்ஸ் எல்லாமே அடுத்தடுத்து நான் சொல்கிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். காலை பிரம்ம முகூர்த்தத்தில் எந்திரிச்சா உங்களோட வாழ்க்கையே மாறிடும் அப்படின்னு சொல்லி பல பேர் சொல்றது கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் பால் போடுறவங்களா இருக்கட்டும் இல்லை வந்து என்னோட பக்கத்து வீட்டுக்காரராக இருக்கட்டும் எல்லாருமே கிட்டத்தட்ட 4 மணிக்கு தான் எந்திரிக்கிறாங்க, ஆனால் அவங்களோட வாழ்க்கையெல்லாம் மாறின மாதிரி இல்லையே அப்படின்ற பல பேரோட கேள்வி உண்டு. 70 மட்டுமே வாழ்க்கையை மாறாது, சில விஷயங்களை ஹேபிட்டாக சேஞ்ச் பண்ணணும், சில விஷயங்களை ஹேபிட்லேருந்து எடுக்கணும். இந்த மாதிரி நீங்கள் விஷயங்களை பண்ணிட்டீங்க அப்படின்னா வாழ்க்கையில் சக்ஸஸ் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ஸோ அதுக்காக தான் 21 நாள் ஆன்லைன் வகுப்பு ஜூம் ஆன்லைன் ஜூமில் வந்து நடக்க இருக்குது. அதில் என்ன மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 21 நாள் டிஃப்ரெண்ட்டான மெடிடேஷன்ஸ் இருக்கும், அதே மாதிரி சில சேலஞ்சஸ் கொடுப்போம். அதை நீங்கள் தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது அது ஹேபிட்டாக மாறும். அந்த விஷயம் ஹேபிட்டாக மாறும்போது உங்களோட லைஃப்பில் பல மாற்றங்கள் கொண்டு வரும். அது எப்படி அப்படின்னா ஸ்பிரிச்சுவல் குரோத்தாக இருந்தாலும் சரி, ஃபினான்ஷியல் குரோத்தாக இருந்தாலும் சரி, வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை எப்படி ஃபேஸ் பண்ணுறது, ஸ்ட்ரெஸ் டிப்ரெஷனு இதில் எல்லாத்துலேயும் இருந்து விடுபடுவதற்கு ஒரே ஒரு புரிதல் அவசியம். அந்த புரிதல் உங்களுக்கு ஏற்படும். ஸோ இந்த கிளாஸில் நீங்கள் ஜாயின் பண்ணணும் அப்படின்னா கீழே கொடுத்துருக்க அந்த லிங்கை கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க.